எல்லாருக்கும் வணக்கம். முதல் முதல்ல இந்த படம் சைன் பண்ணப்போ வந்து ரஞ்சித் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறேன்னு சொன்னார். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் முதல் முதலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு வந்து போட்டு காட்டலான்னு போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது. மற்றபடி வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு சரிபட்டு வரலன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதுலேருந்து விலகிடணும். ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். நான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய முழு மனசோடு பண்ணுவான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து அவர் உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு சொன்னார். அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு, இசை, அப்புறம் சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து வேறு ஒரு ரூட்டில் போயிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை அது சைன் பண்ணும்போது. ஸோ கம்ப்ளீட்டாக எங்களை நம்பி அப்புறம் ரஞ்சித் சொல்லியிருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்டேன் இப்போது. அதே மாதிரி அவருடைய இந்த கமெண்ட்ஸ், கிரிட்டிக் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண விதம் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன் குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. 4 லாங்குவேஜில் வந்து ஏராளமான இசை கலைஞர்கள் வந்து பங்கேற்று எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி இருந்தது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், அப்புறம் வயலின் பிளேயர்ஸ், அப்புறம் சென்னையில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், ரிதம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வரைக்கும் நாங்கள் கபாலியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏதாவது ஒரு இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை இந்த படத்தில். முடியுதுன்னு ரொம்ப சோகமாக இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒன்று தான், ஆனால் உண்மையாகவே வந்து இந்த 3வது நாள்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது. கண்டிப்பாக எனக்கெல்லாம் வந்து நான் பண்ணுற படம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்கவே ஆள் இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க அது பரவி அதுக்கப்புறம் 2வது வாரம் தியேட்டரில் இருந்தால் தான் பார்க்கவே போவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே முதல் நாள் பார்க்கக்கூடிய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மீடியா, அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இதை வந்து ஆன்லைனில் வந்து இந்த படத்தை பற்றி பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக பிடித்து கொண்டு இதை இந்த கபாலின்ற ஃபேஸ்க்கு வந்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ரஜினி அவர்களுக்கு, எங்களோட என்டையர் டீம், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.